வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நாம 12ஆம் வகுப்பு யூனிட் 15 கெமிஸ்ட்ரி இன் எவரிடே லைஃப் அப்படிங்கிற யூனிட்ல நாம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா பாலிமர்ஸ்ல பயோடீக்ரேடபிள் பாலிமர்ஸ் அப்படிங்கிற லாஸ்ட் டாபிக் பார்க்க போறோம். ஸோ இந்த பயோடீக்ரேடபிள் பாலிமர்ஸ் அப்படின்னா என்ன? த மெட்டீரியல்ஸ் தட் ஆர் ரெடிலி டீகாம்போஸ்ட் பை மைக்ரோ ஆர்கானிசம் இன் தி என்விரான்மெண்ட் ஆர் கால்டு பயோ டீக்ரேடபிள். த நேச்சுரல் பாலிமர்ஸ் டீக்ரேட் ஆன் தேர் ஓன் ஆஃப்டர் சர்டன் பீரியட்ஸ் ஆஃப் டைம், பட் தேர் சிந்தட்டிக் பாலிமர்ஸ் டு நாட். இட் லீட்ஸ் டு சீரியஸ் என்விரான்மெண்டல் பொல்யூஷன். ஒன் ஆஃப் த சொல்யூஷன் டு திஸ் ப்ராப்ளம் இஸ் டு ப்ரொடியூஸ் அ பயாலாஜிக்கல் பாலிமர்ஸ் விச் கேன் பி புக்கர் டவுன் பை சாயில் மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ பயோடீக்ரேடபிள் பாலிமர்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ மெட்டீரியல்ஸ் வந்து ஈஸியாக டீகம்போஸ்டு பை மைக்ரோ ஆர்கானிசத்தினால ஈஸியாக டீகம்போஸ் ஆச்சு அப்படின்னா, ஸோ இந்த பாலிமர்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதை பயோடீக்ரேடபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நேச்சுரல் பாலிமர்ஸ் வந்து எப்படி ஆகும்னா டீக்ரேடட் பை தி சர்டன் டைம், அதுக்கு பின்னாடி என்ன ஆகும் அப்படின்னா சிந்தட்டல் பாலிமர்ஸ் அப்படிங்கிறது வந்து டீக்ரேடே ஆகாது. நேச்சுரல் பாலிமர்ஸ் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் சர்டன் பீரியடில் டீகம்போஸ் ஆகும். இப்போ இந்த டீகம்போஸ் ஆகாத இருக்கிற சிந்தட்டிக் பாலிமர்ஸ் அப்படிங்கிறது சீரியஸாக ஒரு என்விரான்மெண்டல் பொல்யூஷனை கிரியேட் பண்ணும். இந்த ப்ராப்ளத்தை வந்து இதை வந்து பயோடீக்ரேடபிள் பாலிமர்ஸ் விச் கேன் ஈஸிலி டீகம்போஸ் பை தி மைக்ரோ ஆர்கானிசம், இந்த பாலிமர்ஸ் தான் நம்ம என்ன சொல்லணும்னா பயோடீக்ரேடபிள் பாலிமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ நேச்சுரலாக கிடைக்கிற ரப்பர் தான் வந்து என்ன சொல்கிறோம்னா பயோடீக்ரேடபிள் பாலிமர்ஸ். இது ஒரு சர்டன் பீரியடில் மைக்ரோ ஆர்கானிசம்னால டீகம்போஸ் ஆகிடும். சே ஃபார் எக்ஸாம்பிள் பாலிஹைட்ராக்சி பியூட்ரேட், பாலிஹைட்ராக்சி பியூட்ரேட் கோ இ ஹைட்ராக்சில் வாலரேட் அண்டு பாலிகிளைகாலிக் ஆசிட், பாலி அசிடிக் ஆசிட் அண்டு பாலி கேப்ரோலாக்டோன். ஸோ பிசிஎல். ஸோ த பயோடீக்ரேடபிள் பாலிமர்ஸ் ஆர் யூஸ்ட் இன் த மெடிக்கல் ஃபீல்ட் மெடிக்கல் ஃபீல்ட் சச் ஆஸ் சர்ஜிக்கல் சர்ஜன்ஸ் அண்ட் பிளாஸ்மா சப்ஸ்டியூஷன்ஸ் எக்ஸெட்ரா. தோஸ் பாலிமர்ஸ் ஆர் டீகம்போஸ்ட் பை என்சைம் ஆக்ஷன் அண்ட் தேர் எய்தர் மெட்டபாலைஸ்டு ஆர் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த பாடி. ஸோ இந்த மாதிரி பாலிமர்ஸ் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா மெடிக்கல் ஃபீல்டில் நம்மளை யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஈஸியாக வந்து என்ன ஆகுது அப்படின்னா டீகம்போஸ்டு பை என்சைம் ஆக்ஷன்னால வந்து இது ஈஸியாக வந்து டீகம்போஸ் ஆகுது. ஸோ ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிஹெச்பிவி. ஸோ பிஹெச்பிவி ப்ரிப்பரேஷன் எப்படின்னா இட் இஸ் அ கோ பாலிமர்ஸ் ஆஃப் மோனோமர்ஸ் 3-ஹைட்ராக்சி பியூட்டனாயிக் ஆசிட் அண்டு 3-ஹைட்ராக்சி பென்டனாயிக் ஆசிட்ங்கிற ரெண்டு மோனோமர்னால நாம இந்த பிஹெச்பிவி அப்படிங்கிறத ப்ரிப்பரேஷன் பண்றோம். தி மோனோமர்ஸ் யூனிட்ஸ் ஆர் ஜாயின்டு பை ஹெஸ்டர் லிங்கேஜ். ஸோ அப்போ 1-2-3-ஹைட்ராக்சி பியூட்டேன் இது 4 கார்பன் இருக்குது. 3-ஹைட்ராக்சி பியூட்டனாயிக் ஆசிட்டும் 3-ஹைட்ராக்சி பென்டனாயிக் ஆசிட்டும் ஒன்னோட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இந்த பிஹெச்பிவி அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குது. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஆர்த்தோபீடிக் டிவைசஸ் அண்ட் கண்ட்ரோல்டு ரிலீசஸ் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஃபார்மால இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் 9-2-9-6 அப்படிங்கிறது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் அ கோபாலிமர்ஸ் விச் கண்டைன்ஸ் அ பாலியமைட் லிங்கேஜ். இட் இஸ் ஆப்டைன்ட் பை தி கண்டன்சேஷன் பாலிமரைசேஷன் ஆஃப் தி மோனோமர்ஸ் கிளைசின் அண்டு ஒமேகா அமினோ கேப்ராயிக் ஆசிட். இது ரெண்டும் ரியாக்ட் பண்ண வச்சு அப்படின்னா நமக்கு 9-2 and 9-6 அப்படிங்கிற பாலிமர்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ கிளைசின் ஸோ அமினோ ஒமேகா அமினோ கேப்ராயிக் ஆசிட் ரெண்டும் ரியாக்ட் பண்ண வச்சு அப்படின்னா ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஸோ NH2CH2CO அதுக்கடுத்தது NH CH2COO அப்படிங்கிற ஸோ ரிப்பீட்டடாக ஆல்டர்னேட்டாக கிளைசினோ அமினோ கேப்ராயிக் ஆசிட்டும் நமக்கு ஆல்டர்னேட்டாக நமக்கு கிடைக்கும். ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஸோ 9-2, 9-6 அப்படிங்கிற நமக்கு நேச்சுரல் பாலிமர்ஸ் பயோடீக்ரேடபிள் பாலிமர்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த பாலிமர்ஸ் வந்து மைக்ரோ ஆர்கானிசம் சர்டன் பீரியடில் இதுவே டீகம்போஸ் ஆகிடும். ஸோ எவல்யூஷன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மறக்காமல் வரும். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் அப்படின்னா கெமிஸ்ட்ரி ட்ரெண்டிங் அப்படிங்கிற டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள், குரூப்பில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தாலும் கிளாரிஃபிகேஷன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.